ஹாய் கைஸ், இந்த லான்சர் காரில் ஹெட்லைட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு ஹெட்லைட் வந்துட்டு கொஞ்சம் டல்லாகவே இருந்துச்சு. நான் எதிர்பார்க்குற குவாலிட்டி வரல. என்னன்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இது ஹெட்லைட்டோட ஹோல்டரில் பிளாக் ஃபார்ம் ஆகி ஏதோ சம் திங் சர்க்கியூட்டில் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இதை மாற்ற போகிறோம். இது 100 ருபீஸ் சார்ஜ் வரும். ஹெட்லைட்டர் ஹோல்டர்னு பேர். ஸோ அதோடு சேர்த்து நான் என்ன பண்ணிட்டேன், 2 பல்பையும் மாற்றிட்டேன். பிலிப்ஸ் அது வந்து 100க்கு 90ன்னு அதோடய சைஸு பவர் அது சொன்னோன்னா கிடைக்கும். அது வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா சில காரில் வந்து பவர் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்னு கொண்டு விட்டோன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த பவர் பல்போட பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நமக்கு கிடைக்க வேண்டிய விஷன் கிடைக்கல. ஸோ இதுதான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் இதில் அப்படியே ரேடியேட்டரோட இதுவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரேடியேட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் இருக்குது பாருங்கள். இதுதான் ரேடியேட்டரோட லீக்கேஜ் ஆணுச்சுன்னா இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணுவாங்க. சால்ட்ரிங் பண்ணியிருக்கிறாங்க, தெரியுதா? இதான் சால்ட்ரிங். லீக்கேஜ் இருந்தால் அதை சரி பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு சரி பண்ணி திருப்பி நீங்கள் புதுசு போடணும். புது ரேடியேட்டர் இந்த மாதிரி இருக்கும். எந்த இடத்துல லீக்கேஜ் வந்ததோ அந்த கோரை மட்டும் சால்ட்ரிங் பண்ணி லாக் பண்ணிடுவாங்க. ஸோ வாட்டர் அது வெளியே போகாது, அது வெளியே வந்து தடுத்து நிப்பாட்டிடும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது இப்போ நான் எங்கே பண்ணிகிட்ருக்கிறேன்னா, நமது நாகர்கோவிலில் ஒரு எலக்ட்ரிக்கலுக்கு கொஞ்சம் ஃபேமஸானவர் இந்த ஷாப்பில் தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த ஒர்க்கு.